ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, எப்பவும் சந்தோஷமாக இருங்க. வெல்கம்ஸ் டு அஸ்வீஸ் மாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, சூடான சாதம் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தாங்க பார்க்க போகிறோம். பரங்கி பிஞ்சு மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதாங்க பரங்கி பிஞ்சு. இதை பரங்கி கொட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பரங்கிக்காயாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக எல்லோ கலரில் நமக்கு கிடைக்கும். இது வந்து பிஞ்சாக இருக்கும் போதே பறிச்சிருவாங்க. இதில் மசாலா செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படி சுட சுட சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்தையுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அது இப்போ இந்த பரங்கி பிஞ்சை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு தான் சமைக்க போகிறேன். நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் வீட்டில் இருந்தீங்கன்னா ஃபுல் காயும் போட்டு சமைச்சிக்கோங்க. இப்போ நடுவில் இருக்க விதைகள்லாம் நீக்கிட்டு நான் இப்போ வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். தோலோடு தாங்க நான் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து இது பிஞ்சுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து அரை ஸ்பூன் மிளகு சீரகம், பத்து சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸிங்க, 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு, பட்டைக்கிராம்பு அது எதுவுமே போட வேண்டாங்க. இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற பரங்கி பிஞ்சை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சு நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேண்டாங்க, நமக்கு இது வந்து ஒரு திக் கிரேவி மாதிரி நமக்கு வரணும். அதனால சும்மா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு வந்து பரங்கி பிஞ்சு மசாலா ரெடி ஆயிரும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா சுருளை வரணும். அதுக்காக எக்ஸ்ட்ராவாக அடுப்பில் ஒரு நிமிஷம் வச்சுருந்து நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய பரங்கி பிஞ்சு மசாலா இப்போ ரெடி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.